வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். கார்த்திகா ராம்குமார். எல்லோருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹெல்த்தியாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ரொட்டீன் பிளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடிகளோட தான் இன்றைக்கி வ்ளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ காஷ்மீர் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து துளிர் வந்து விட்டுருக்கு. ஸோ எல்லா ரோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துளிர் வந்து விட்டுருக்கு. இப்போ நான் ரீசன்ட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிகளுக்கு எல்லாமே வந்து மோர் கரைசல் தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ பழைய மோர் தயிர் இருக்கும் இல்லையா, அது வந்து உப்பு போடாமல் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா புளிக்க வச்சு, ஸோ அந்த வந்து கரைசல் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ புது புது தளிர்கள் வந்து நிறைய விட்டுருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு நல்லா வந்து க்ரோத் ஆகுது இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த தேமூர் கரிசலுக்கு வந்து செடி வந்து ரொம்ப நல்லா க்ரோத் ஆகுது. ஸோ செடி வந்து புது தளிரே வரலை, ஸோ பூவே இல்லை அப்படின்றவங்க இந்த கரிசல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பாருங்கள், ஒரே கிளையில் வந்து நாலு மொட்டுக்கிட்ட வந்து விட்டுருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த செடியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய புது புது தளிர்கள் வந்து விட்டுட்ருக்கு. இதெல்லாமே வந்து இப்போ ரீசன்டேஸ் ஒரு ஒன் வீக்குள்ளே வந்து வந்த தளிர்கள் தான். நான் இந்த கரைசல் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேன், பழைய தயிர் இருந்தது அப்படின்னா நல்லா ஒரு மூணு நாள் நாலு நாள் நல்லா புளிக்க வச்சுட்டு நல்லா தண்ணியாக வந்து கரைச்சிக்கோங்க. நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு நைட் நேரத்தில் அப்படி இல்லைன்னா காலையில் டைமில் ஸோ கொடுத்துட்டு வாங்க. நான் வந்து நைட்டில் தான் கொடுத்துட்ருக்கேன். செடி ரொம்ப அழகாக புது புது தளிர் வந்து விட்டுட்ருக்கு. ஸோ நிறைய கிளைகள் கூட வர்றதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விடணும். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து ரீபாட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கேன். ஸோ எல்லா செடிகளுமே வந்து மொட்டு விட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு. ஸோ மணி பிளான்ட்டுக்கும் நான் வந்து அதே தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ மணி பிளான்ட்டுக்குள்ளே இது மாதிரி வந்து குட்டியாக ஒரு பால் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த ஸ்மைலிங் ஃபேஸோடு நான் வந்து வச்சுருக்கேன். அந்த கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணிகளை வந்து இதுகளுக்கும் நான் சேர்த்து தான் கொடுப்பேன். ஸோ நல்லா வந்து க்ரோத் ஆகிருக்கு, பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா வந்து க்ரோத் ஆகிருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மணி பிளான்ட் வந்து வீட்டு முன்னாடி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து கொஞ்சம் வந்து கட் பண்ணி எடுத்து நான் வந்து வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஜன்னல் கிட்ட அந்த வெளிச்சம் படுற மாதிரி நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். மணி பிளான்ட் வந்து ப்ளூ கலர் பாட்டில் வச்சா அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்போதைக்கு இந்த இதுதான் கிடச்சது, சரி ஓகேன்னு வந்து அதில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வேலையை பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் வந்து நல்லா வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி ஸ்ப்ரவுட்ஸ்க்காக வந்து முளைக்கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே நான் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் வந்து எனக்கு வரும். ஸோ ரெண்டே ரெண்டு டம்ளர் மட்டும் போட்டு நல்லா ஒரு 12 மணி நேரமுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு தண்ணி ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாகவே நல்லா வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா போதும். ஒரு 12 மணி நேரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா முளை வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பருப்பெலாம் வந்து முளை விட்டுருக்குன்னு தெரியும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா முளை வந்து லைட்டாக விடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ப்ரோட்டீன், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வந்து காயெல்லாம் நல்லா ஊற வச்ச தண்ணி தான். ஸோ நம்ம வீட்டில் சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த காய்கறி எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா வந்து நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணிகளை நம்ம வந்து ஒரு லிக்விட் ஃபர்டிலைசராக நம்ம வந்து செடிகளுக்கெலாம் கொடுக்கலாம். ஏன்னா இந்த சம்மர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரையாக கொடுக்கறத விட இந்த மாதிரி லிக்விடாக கொடுத்தோம் அப்படின்னா செடிகள் வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ மல்லிச்செடிலாம் வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக வந்து மொட்டு விட்டுருக்கு மல்லிகைப்பூ செடிலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செர்ரி தக்காளி தான். ஸோ வேறு ஒரு பாட்டுக்கு வந்து ரீபாட் பண்ணி வைக்கணும், சிலத்தை எடுத்து மாற்றணும். ஸோ தண்ணி மட்டும் இப்போ வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ எல்லா செடிகளுக்குமே நம்ம கொடுக்கலாம், பூச்செடி காய்ச்செடி எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த பூ வந்து பாருங்கள் காசி தும்பை, எல்லாத்துக்குமே நான் வந்து இதை தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ பாருங்கள் நல்லா பச்சை மிளகாலாம் நல்லா வந்து விளைஞ்சி வந்திருக்கு. ஸோ நிறைய பூ வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு வந்து இந்த காற்றுக்கு வந்து பூவெல்லாம் உதிர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம செடிகளை கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படின்னா இந்த கால்சியம் பொட்டாசியம் இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் எல்லா செடிகளுமே.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி, பருப்பு, கீரை, ஸோ எல்லா செடிகளுக்குமே ஒரு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து தண்ணி கொடுத்துட்டு இருந்தேன், ஸோ அதுக்குள்ளே வந்து மழை பெய்யறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு தக்காளி மட்டும், இந்த செரி தக்காளி வந்து ஒரு ரெண்டு மூணு இருந்தது, ஸோ அதை மட்டும் பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்து பறிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு பார்க்குறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளாகவே வந்து மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா செர்ரி பூசணி தக்காளின்னு வந்து சொல்லுவாங்க. பூசணி சைஸில் இருக்கும், பட் ரொம்ப குட்டியாக இருக்கும், செர்ரி தக்காளி சைஸில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ விதைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பழம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஆ வரேன். ஸோ பாருங்கள் இப்படி தான் இருக்கும், குட்டி பூசணி சைஸில் இருக்கும். ஸோ அந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கஞ்சி வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சியும் தேங்காய் சட்னியும் தான். ஸோ இந்த ரைஸ் பற்றி நான் இதுக்கு முன்னாடி நிறைய நான் வந்து சொல்லியிருக்கேன், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், ப்ரெஷர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து கரெக்ட் பண்ணும், கேன்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ பெனிஃபிட் வந்துருக்கு. ஸோ எனக்கும் ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் இன்றைக்கி நான் வந்து கஞ்சி வந்து நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஆளுக்கு வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கால்குலேட் வந்து எடுத்துக்குவேன். ஸோ எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் அப்படிங்கிறதுனால ஆறு ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். பார்த்தா இவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் குடித்தோம் அப்படின்னா ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு வந்து வேறு எதுவும் நமக்கு எக்ஸ்பெக்டேஷனே இருக்காது, நம்ம அதை சாப்பிட்லாம் இதை சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு கிரேவிங்கே இருக்காது, நம்ம இருக்கிறத சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நேற்று நைட்டே நான் வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா காலையில் கொஞ்சம் செடிகளுக்கு வேலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நைட்டே வந்து கட் பண்ணி அப்படியே வந்து லாக் பண்ணி வச்சுட்டேன். இதை அப்படியே நம்ம போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா காலையில் டிஃபன் முடிஞ்சுது. ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு நேரமாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ஆயிலில் வந்து ஃபுட் எடுத்துக்கணும். அவல் எடுத்துக்கலாம், அன்குக்டு ஃபுட் எடுத்துக்கலாம், பச்சைப்பயிறு தோசை எடுத்துக்கலாம், எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி கஞ்சி சட்னி எடுத்துக்கலாம். ஸோ நான் சட்னி வந்து தாளிக்க மாட்டேன், நான் அப்படியே ராவாக சாப்பிட்டுப்பேன். ஸோ கையோட இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசி வந்து உரப்பட போகிறேன் தோசைக்கு. ஸோ என்னோடய அளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டியாக ஒரு சோளம் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ போட்டால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தான் போட்டுட்ருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, இட்லி தோசை ரெண்டுமே சாஃப்டாக இருக்குது. ஸோ என்னோடய அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா நாலு டம்ளர் வந்து ரேசன் அரிசி, ஒரு டம்ளர் வந்து கடை அரிசி, ஒரு டம்ளர் வந்து பச்சை அரிசி, ஒரு டம்ளர் உளுந்து. ஸோ அது மாதிரி தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய ரேஷியோக்கு இது கரெக்டாக இருக்குது எனக்கு. ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். எல்லாத்தையும் இன்றைக்கி நான் ஒரே தான் நான் வந்து உரப்போட போகிறேன், ஏன்னா தோசைக்கு தான் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரே தான் நான் வந்து உரப்போட்டு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டரும் தீந்துருச்சு. ஸோ சிலிண்டர் வந்து தீந்துருச்சு அப்படின்னா நம்ம எந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து பண்ணிக்கிட்டால் வேலை முடியுங்கிற தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் நாலு நாள் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சமாளிக்கணும் இல்லையா, அதனால் நான் வந்து தோசைக்கே நான் வந்து உர போட்டு எடுத்திருக்கேன். ஸோ உளுந்து போட்டுக்கலாம். துவரம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன், வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு வந்து தோசைக்கு போடும்போது நான் வந்து போட்டுக்குவேன், ஏன்னா நல்லா கோல்டன் கலரில் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து சேர்த்துருக்கேன். உளுந்து வந்து உளுந்து வெந்தயம் இதெல்லாமே இந்த ரேஷியோவில் எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஸோ இந்த தண்ணியை வந்து நம்ம கீழே விட்டுறாமல் நான் எடுத்துகிட்டு போய் திரும்ப நான் வந்து செடிகளுக்கே கொடுத்துருவேன். ஸோ ஒரு ரெண்டு மூணு கீரை செடிகள்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுகளுக்கு எல்லாத்துக்கும் நான் கொடுத்துருவேன். நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி கழிவுகளை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கு கொடுத்தாலே போதும், தண்ணி ரொம்ப சூப்பராக வரும். இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் நம்ம செடிகளுக்கு வந்து கொடுத்துடலாம். ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நம்ம சரியாக கழுவில அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி அந்த கலர் வந்து மஞ்சள் கலராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பட் நம்ம செடிகளுக்கு கொடுக்குறதா இருந்தோம் அப்படின்னா உப்பு போடாமல் கழுவணும். நம்ம உப்பு போட்டு கழுவிட்டோம் அப்படின்னா அந்த செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது. இப்போ நல்லா நீட்டாக கழுவி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஊற வச்சிடலாம். ஸோ ஊற வச்சுட்டு காலையில் டிஃபன் சாப்பிட வேண்டியது தான். ஸோ காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பச்சைப்பயிறு தோசை ஊற்றியிருந்தேன், அது மாவு வந்து ஒரு ஒரு தோசை கலவு வந்து இருந்தது. ஸோ அதை வேஸ்ட் பண்ணான்னு சொல்லிவிட்டு ஒரு தோசை கஞ்சி அப்புறம் வந்து தேங்காய் சட்னி. ஸோ டிஃபன் முடிஞ்சிடுச்சு. ஸோ அப்புறம் அப்படியே மாடிக்கு வந்து அந்த அரிசி கழுவுன தண்ணி இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொடுக்கலான்ட்டு தான் வந்தேன். ஸோ வந்துட்டு கையோட வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து கருவேப்பிலை வந்து வீட்டில் தீந்துருச்சு. ஸோ அப்படியே கையோட கட் பண்ணிக்கலான்னு கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காலையில் வந்து ஒரு மொட்டு காமிச்சு இல்லையா, அது வந்து நல்லா மலர்ந்துருச்சு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா மலர்ந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம கையோட வந்து
ஆஃப்டர்நூன் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா சிலிண்டர் வந்து தீந்துருச்சுன்னு சொன்னேன்ல, ஸோ இப்போதே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் வேலை சீக்கிரம் முடியும் நமக்கு. ஏன்னா நேற்று நைட்டு வச்ச சாம்பார், தோசைக்கு சாம்பார் வச்சுருந்தேன், அந்த சாம்பார் வந்து கொஞ்சம் காலையிலக்கும் சேர்த்தே நான் வந்து வச்சுட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு. ஸோ சைடிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக் பொடி மாஸ் தான் வந்து பண்ணிக்கலான்னு, எனக்கு சிம்பிளான லன்ச் தான். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை சோம்பு சேர்த்துக்கலாம், நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வரணும், அந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். நம்ம அந்த எக் பொடி மாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இன்னும் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் அளவாக தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நல்லா வந்து கோல்டன் கலரில் வந்து வரணும், அந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 முட்டை அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா 3 பேர், நான் தம்பி ஹஸ்பண்ட் 3 பேருக்கு வந்து செய்கிறதுனால நான் வந்து ஒரு 5 முட்டை அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். கைவிடாமல் வந்து கிளறிட்டே இருக்கணும், சிம்மில் வச்சு கிளறிட்டே இருக்கணும். நம்ம அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒட்டிக்கும் அந்த பேன் ஃபுல்லாக. நம்ம அந்த மாதிரி விடாமல் சிம்மில் வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ கைவிடாமல் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா பொடியாக நைஸாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா பெருசு பெருசாக வந்துடும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அந்த கடையில் செய்கிற டேஸ்ட் வந்து கிடைக்காது பெருசு பெருசாக இருந்தது அப்படின்னா. அதனால் நல்லா சின்னதாக பொடியாக நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா நைஸாக கிடைக்கும். ஸோ நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம், சிம்மில் வச்சு நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா நமக்கு எந்தளவுக்கு தேவையோ, காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, ஸோ தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் வந்து மஞ்சள் தூள். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைனலாக திரும்ப வந்து கிளறி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு பொடி பொடியான எக் மாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், எக் பொடி மாஸ், அப்புறம் வந்து அப்பளம் வேணும்னா வந்து பொரிச்சுக்குவோம், இல்லைன்னா வந்து இல்லை. நம்ம வந்து சிலிண்டர் இல்லைனா இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வேலையை முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னும் வந்து அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே கைஸ், இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ போய் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். தேங்க்யூ.